என்னால சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலனதும் நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம என்ன டிகிரேட் பண்ணி ஒரு சேல்ஸ் பாயா மாத்தி வெளியில போய் ஹாயா பைக்ல சுத்துற ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கருணை. என்ன யாரும் வேலை இல்லாதவன் சொல்லிடக்கூடாது. எவ்வளவு பாசம், என்ன ஒரு பரிவு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். சொல்லுங்க, ஏன் ரிப்போர்ட் மாத்தி எழுத அனுப்புறீங்க? அவங்களுக்கு பினாமிகளே கிடையாது, அது பினாமி கணக்கிலையும் வராது. அப்படின்னு ரிப்போர்ட் எழுத நீங்க உங்க கிட்ட கை நீட்டி எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஐ மீன் எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்கன்னு கேக்குறேன். மிஸ்டர் ரவி, தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. என்ன வார்த்தையை விடாதீங்க? நீங்க அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி சொன்னீங்க நடக்கிறதே வேற. ரவி, ஒரு தடவை இல்ல ஓராயிரம் தடவை சொல்லுவேன், நீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்க. பினாமி சொத்துக்களை மறைக்க நீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்க. நிறுத்துங்க ரவி, என்னவோ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பினாமி சொத்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க மட்டும் என்ன யோகியமா? எவனோ பெத்த குழந்தைக்கு நீங்க பினாமி அப்பா தானே? என்னது, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே, ஒரு பொறுப்பான டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நீங்க பண்ற காரியமா இது? தேர்ட் கிளாஸ் ரவுடிஸ் மாதிரி அடிச்சுக்கிறீங்க. ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சார் இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார், இவர் தான் சார் ஃபைலை மாத்தி கொடுக்க சொன்னாரு. சார் போய் சொல்றாரு சார், உண்மையிலே நடந்தது என்ன? சாரி, நீங்க ரெண்டு பேரும் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கீங்க, நீங்க இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். I am very sorry to say this. You both are suspended. Sir, sir. No more arguments. இன்னிக்கோட நம்ம ஆபீஸ்ல நான் எம்டியா சார்ஜ் எடுத்து 1 month ஆக போகுது. என்னோட ஆபீஸ் இந்த ஒரு மாசமா திருப்தியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இதுக்கு காரணமான நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு நான் எதுவுமே செய்யல. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சின்னதா ஒரு டின்னர் கொடுத்து என்னோட இந்த சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பண்ணலாம்க்கா, நல்ல விஷயம் தானே. இந்த பார்ட்டில உங்க எல்லாருக்கும் நம்ம கம்பெனி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சர்வ் பண்ண போறோம். அதை யார் சர்வ் பண்ண போறாங்கன்னா, நம்ம சர்வர்ஸ், அதாவது நம்மளோட டெலிவரி பாய்ஸ் தான் சர்வ் பண்ண போறாங்க. அறிவிருக்கும் அவனுக்கு. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன். என்ன தெரியாம பண்ணிட்டேன்? கொஞ்சம் விட்டுருந்தா என் தலையில கொட்டிருப்ப. கண்ணு தெரியாதா உனக்கு? யார் பேட்டில என்ன இருக்கு நீ முதலே பாத்துருந்தா? இப்படி அவசர அவசரமா எடுத்துட்டு ஓட வேண்டியது வந்திருக்குமா, இல்ல இப்படி கொட்டிருக்க வேண்டி வந்திருக்குமா? நான் தான் முதலே சொன்னல, பார்த்து நிதானமா பொறுமையா பரிமாறுன்னு. அத கொஞ்சமாவது நீ காதல வாங்கினியா? உனக்கு எப்படி எத்தனை தடவை டீ ப்ரமோட் பண்றது? சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருந்த நீ இப்ப சாம்பார் வேலையை தூக்கிட்டு இங்கத்துக்கு அங்கத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க, அப்பயும் உனக்கு புத்தி வரலையா? திரும்பி பாக்குற. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பக்கத்துல நின்னு கரடியா கத்தி கத்தி கழுவி கழுவி ஊத்துனே, அதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம மலை மாடு மாதிரி நின்னுட்டு இருந்த, என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டியா? உனக்கே தெரியும், உன் காலை தட்டி விட்டு என் மேல சிக்கன் குருமாவை கொட்ட வச்சதே நான் தான். ஏய், என்ன பண்ற? உன் கழுத்தெல்லாம் நெரிக்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன இது? இது வெறும் தங்கம் இல்ல, நான் கட்டின தாலி. பொதுவா நம்ம பொண்ணுங்க தனக்கு தாலி கட்டின புருஷனை வேற யாராவது அவமானப்படுத்தினா கூட தன் உயிரே போற மாதிரி துடிச்சு போவாங்க, கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. ஏன் கட்டின புருஷனுக்காக கொலை கூட செய்வாங்க. இதுதான் நம்ம கலாச்சாரம், பண்பாடு, பதிபக்தி. ஆனா இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? நீங்களே அத்தனை பேருக்கு முன்னாடியும் எந்த அளவுக்கு என்ன, சாரி
உங்க புருஷனை கேவலப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கீங்க. இப்ப நடந்ததை பத்தி அவங்களோட ஒபீனியன் என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த பத்து பேர் முன்னாடி என்ன கேவலப்படுத்தினீங்களே, அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும். நீ இப்படி எல்லாம் பண்ண பிறகும் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஸ்டில் ஐ லவ் யூ. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியா இல்லையா? என்னடா உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லமா. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் போன் பண்ணும்போது கூட எடுக்கலையே. என்னன்னு வாய் விட்டு சொன்னா தானேப்பா தெரியும் நமக்கு பிரச்சனை என்ன. புதுசா எதுவா இருந்தாலும் சொல்லு, பேசிக்கலாம். என் வேலை போயிடுச்சுமா, போதுமா?